இதுலயும் ரெண்டு கால் வரலனாலும் சரி, இந்த கையில எவ்வளவு வலியா இருக்கும் தெரியும். இந்த பாக்கெட்லாம் தூக்கி நடக்கிறீங்க பாருங்க. உங்களை மாதிரி ஆளுங்க தான் மோட்டிவேட் பண்ணணும், உங்களை மாதிரி ஆளுங்க தான் உதவி பண்ணணும். கொலைப்படாதீங்க. இன்னைக்கு என் கண்ணில் நீங்க பட்டுட்டீங்க. நான் வந்து உங்களை பார்த்துட்டு நான் கண்ணை மூடிட்டு போனேன்னுங்களேன், அப்புறம் நான் வந்து இந்த சேவை செயல்கள் அர்த்தமே இல்லாமல் போயிடும். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும்தான் நான் இறங்கி உதவி செய்வேன். இப்போ இது எல்லாத்தையும் நீங்க இன்னைக்கு நானே வாங்கிக்கிறேன், சரியா? 60,000 ரூபாய் பென்ஷன் பண்ண வாங்குறவரு அந்த 10 ரூபாய்க்கு என் பாப்கார்ன் கையில போடுறாரு. ஒரு மனுஷன் இப்ப பாத்துட்டு ஒரு 10 ரூபாய்க்கு போட்டுட்டு போறாருன்னா எவ்வளவு மனுஷன்? ஒண்ணு ஒரு பாக்கெட்டா இருக்கு, அவரு வாங்கிட்டு போயிருக்கீங்க. ஆமா, சும்மா போடக்கூடாது. இப்போ நான் பணம் கொடுத்தேன், அந்த பணத்தை கூட அவர் வாங்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா நான் சும்மா வாங்க மாட்டேன், இந்த பாக்கெட் வாங்கிட்டு எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி மனுஷனை உழைச்சி சாப்பிடுங்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. பணம் கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டேங்கிறேன், இந்த பாக்கெட்டை வாங்கிட்டு நீங்க கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன், உழைச்சிதான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாரு. இவங்களுக்கு விட முடியாம இருந்தாலும் கை கால் இருந்தாலும் மனசுல அவரோட தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் இருக்குன்னு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் மோட்டிவேட் பண்ணி இவங்களுக்கு தான் நம்ம ஊக்குவிக்கணும். எதுக்குன்னா இங்கே பாருங்க, இங்கே கடை இல்லை பக்கத்தில், நீங்கள் அதுக்குள்ளே வியாபாரத்துக்கு போகணுங்கிறீங்க, வெளியில் போகணுங்கிறீங்க. இந்த பணம் வந்து ஒரு இங்கே பாருங்க, ஒரு மகேஷ்னால்தான் இருந்தாங்க. ஒரே ஒரு செருப்பு மட்டும் வாங்கிக்கோங்க புதுசு, வேணாம் சொல்லக்கூடாது இருந்தாங்க, வேணாம் சொல்ல வாங்கிக்கிட்டாங்க. சரியா? 3 மாதம் கூட பரவாயில்ல, பரவாயில்ல. ஒரு செருப்பு, ஏன்னா அந்த செருப்பு பாருங்க ரொம்ப ரொம்ப இதாக இருக்கு. நீங்கள் ஒரு செருப்பு மட்டும் வாங்கிக்கோங்க, எனக்காக வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் எனக்காக முடியல, ஏதாவது ஒரு கஷ்டம்னாலும் வேற ஏதாச்சும் என் நம்பர் இருக்கு, எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே நேரமாக இருக்குது, ஏதாவது கஷ்டம்னாலும் எனக்கு எப்போனாலும் எனக்கு கால் பண்ணுங்க, சரியா? எதை நினச்சி கவலைப்படாதீங்க. உழைக்கு வாழ்த்துக்கள்.